நேற்று வெளியான சண்டிமுனி திரைப்படம் திரையரங்கில் சக்கை போட்டு கொண்டு ஓடி வருகிறது. சீறு, வானம் கொட்டட்டும் ஆகிய இரு மிகப்பெரிய படங்களுக்கு மத்தியில் சண்டிமுனி மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது. சென்னையில் யூடியூப் சார்பாக இயக்குனர் மில்கா செல்வகுமாரை சந்தித்தோம். என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து சினிமாவில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 26 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட 14 வயசில் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். கே சுரராஜ்குமார் சட்ட ஒரு ஆஃபீஸில் இதில் வந்து ஒர்க் பண்ணேன். அப்படியே நான் அவரை பார்த்தா எனக்கு இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு வெறியை வந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நீங்களுமா அந்த அக்கை படத்தில் இறங்கணும், இன்னும் பேய் இருக்காடா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் அடிக்காருங்க. அவர் பயந்துட்டாரு. நண்பர் தான் எழுதி பாபு. படம் போயிட்டு இருக்கும்போது அவர் குரூமில் நான் தங்கியிருந்தேன். அவர் பிஸி, நல்லா பிஸியாக இருப்பார். அப்போ வந்து அடுத்த படம் வந்து நான் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அந்த கம்பெனியில் வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியாச்சு. அதில் வந்து ஹீரோயின் வந்து வணக்கம், நான் சண்டிமுனி படத்தோட இயக்குனர் மில்கா செல்வகுமார். ராகவலாரன்ஸை அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இப்போ சண்டிமுனி படம் பண்ணியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது பார்க்க பார்க்க தான் எங்களை மாதிரி இயக்குநர்கள், புது இயக்குநர்களுக்கும் வரப்போகிற இயக்குநர்களுக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும். தயவுசெய்து தியேட்டரில் பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுவோம் சார். இப்போ வந்து நம்ம சண்டிமுனி படம் வந்து இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு சார். அதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி சார்? என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து சினிமாவில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 26 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட 14 வயசில் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். கே சுரராஜ்குமார் சட்ட ஒரு ஆஃபீஸில் இதில் வந்து ஒர்க் பண்ணேன். அப்படியே நான் அவரை பார்த்தா எனக்கு இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு வெறியை வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட டீம் அப்படி இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஆளுமை வரணும்னா நம்ம ஒரு இயக்குனராக வரணும் அப்படிங்கும்போது அவர் கூட ஒரு நிறைய 4-5 படங்கள் தொடர்ந்து வேலை பார்த்தேன். அப்புறம் வெளியில் வந்து கேமராமேனாக வேலை பார்த்தேன். கேமராமேன் அசண்டாக ஒர்க் பண்ணேன். சினிமாவில் நான் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அந்த இயக்குனரோட கனவை நான் அதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து நான் போராடிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அந்த கனவு நினைவு ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்கள் தான். என்னோட தயாரிப்பாளர் சிவராம்குமார் சார், அவர்கிட்ட இந்த கதையை சொல்லும்பொழுது அப்போ அவர் பட கதையை கேட்டுகிட்டே கதை ரொம்ப நல்லா இருக்குங்க, கமர்ஷியலாக ஒரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன முதலாக ஒரு சொன்ன கதை ஓகே ஆகுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வேறு இதில் வச்சுருக்கீங்களா, அதில் வச்சுருக்கீங்களாம்பாங்க. இது வந்து அவருக்கு தான் இந்த பெருமையெல்லாம் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டது வந்து அது எனக்கு வந்து சார் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. நட்டி சார் வந்து என்ன சொன்னார் சார், ஃபீட்பேக் என்ன சொன்னார்? நட்டி சார் வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு இது புதுசு. அவர் வேறு ஜெனரலில் பண்ணியிருக்காரு, சதுரங்க வேட்டை அப்படி இப்படி வேறு ஜெனரலில் பண்ணியிருக்காரு. இது ஹாரர் பேட்டர்ன் அப்படிங்கும்போது என்னடா எல்லாருமே ஹாரர் பேட்டர்ன் வழக்கமாக ஒரு வீடு அதுன்னு எடுப்பாங்க அப்படி இப்படின்னு வெளியில் வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேச்சு இருந்தது. அவருக்கும் அந்த அதுக்கப்புறம் பயம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு இதுலலாம் வந்து சார் நட்டி சார் நீங்களுமா, உங்களும் நீங்களுமா அந்த அக்கை படத்தில் இறங்கணும், இன்னும் பேய் இருக்காடா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் அடிக்காருங்க. அவர் பயந்துட்டார். அப்போ சார் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நம்மளது வந்து ஒரு பேய் படத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தான். இதில் வந்து மனைவி தான் ஆத்மா. அந்த மனைவிக்கும் கணவனுக்கு இருக்கிற ஒரு உறவு பிரச்சனையை தான் நான் இதில் சொல்லியிருக்கோம் அப்படின்ற. இது வந்து பேய் படம் கணக்குலேயும் வராது சார். இது குடும்ப படத்தில் இது வரும். ஆனால் ஹாரருங்கிற ஒரு லிஸ்ட்லேயும் போகும். எல்லாமே இதில் கலந்துருக்கும் சார். ஒரு படத்தில் எல்லாமே இருக்காது. இதில் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும். அப்புறம் இந்த பேட்டர்னில் அந்த பேட்டர்னில் இல்லாமல் நம்ம ஒரு புது பேட்டர்னில் போயிருக்கோம். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு நான் ஒரு சார். இதில் யோகி பாபு எப்படி உள்ளார என்றா சார் ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதுகிறப்பே யோகி பாபு இருந்தாரா இல்லை? இல்லை, நானும் அந்த கதையை எழுதும்போது நானும் யோகி பாபு ஒரு ரூம் மட்டும் தான். அவர் படம் என்னோடய நண்பர் தான் யோகி பாபு. படம் போயிட்டு இருக்கும்போது அவர் ரூமில் நான் தங்கியிருந்தேன். அவர் பிஸி, நல்லா பிஸியாக இருப்பார். அப்போ வந்து இந்த கதையை பற்றி நைட்டு ஷூட்டிங் முடிச்சாங்க தான் 2 ஒன்றா படத்துக்கு இந்த கதையை பற்றி நான் சொல்லுவேன். சொல்லும்போது சில ஐடியாலாம் சொல்லுவேன், நல்லாயிருக்கும் அந்த சென்டிமெண்ட் விஷயம். அதெல்லாம் சொல்லும்போது இல்கா செம்மையாக இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது. அந்த ஒரு கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று போகும். அந்த ட்விஸ்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்திருக்கு. அந்த காமெடி வந்து நாங்கள் வந்து அவர் எந்த பேட்டர்னில் பண்ணலாம், வழக்கமாக அவர் வந்து காமெடியாக ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு வருவார். இதில் நம்ம ஒரு வித்தியாசமாக அவர் ஒரு கோரக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சோம். அமன் படத்தில் வர கோரக்கர் அதை பார்த்துட்டு தான்
இதை மாதிரி ஒன்று நம்ம பண்ணணும்னு நம்ம முன்னால் பேசியிருப்போம். அந்த கேரக்டர் தூக்கி அவரோட சிஷியன் மாதிரி உள்ளே தூக்கி வச்சோம், வச்சுட்டு அந்த மாடலேஷன் தான் பேசியிருப்பார். என்னென்னா நம்ம படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ட்ராவல் பண்ண முடியாது, தேவையான இடத்துல மட்டும் அது ட்ராவல் பண்ணி இது பண்ணியிருக்கோம். யோகி பாபுவும் அந்த காமெடி நல்லா இருக்கு, நல்லா யோகி பாபு காமெடியாக நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாங்க, அதுக்கு முழுக்க யோகி பாபு காரணம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு காட்சி சண்டைமணி அப்படின்னா எந்த சொல்லுங்க? ஒரு எனக்கு எல்லாமே எல்லா காட்சியுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒன்று வச்சு ஒரு இது லிங்க் இருந்துகிட்டே இருக்கு சார். இதில் என்னென்னா ஒரு ஒரு டபுள் ஆக்ஷன் கேரக்டர், ஹீரோயின் டபுள் ஆக்ஷனு. அந்த டபுள் ஆக்ஷனை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? ஒரு மனைவி, ஒரு காதலி. இந்த காதலிக்கு நடக்கிற பிரச்சனை, மனைவி என்ன பிரச்சனை, கணவனுக்கு என்ன பிரச்சனை, இதை சொல்லும் பொழுது மூணு ஆங்கிளில் நம்ம போயிட்டு வரோம். இங்கே கொடைக்கானல் போவோம், பழனிக்கு போவோம், திரும்ப கொடைக்கானல் போவோம், அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது யார், இது யார், மனைவி யார், ரெண்டுமே ஒரே ஃபேஸ். ஆடியன்ஸுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வர வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்டில் அதை நாங்கள் பண்ணோம். இது யார், இது யாருங்கும் போது ஒரு 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 ரெண்டாவது ரீல் போகும்போது அதை நாங்கள் கிளியர் பண்ணி கதைக்குள்ளே கொண்டு போயிட்டோம். அதனால் எல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் வந்து எல்லாமே தொடர்பாக தான் போகும். இது ஏன் தேவையில்லாமல் வந்துச்சு, தேவையில்லாமல் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் இல்லை, எல்லா சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நம்ம படத்தில் வந்து படம் பார்த்துட்டு கேள்வி கேட்கறத விட ஸ்கிரிப்ட்லேயே கேள்வி கேட்டு கேள்வி இடையே வரணும், இது ஏன் இப்படி இருக்கணும், இது ஏன் நிறைய கேள்விகளை ஸ்கிரிப்ட்லேயே நாங்கள் எழுப்பிக்கிட்டோம். அதனால் அந்த பிடிக்காதுங்கிற ஒரு விஷயத்துக்கே போக முடியல. எல்லா சீன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலேயும் முக்கியமாக சொல்லும் போது அந்த கணவன் மனைவி சென்டிமெண்ட்டாக ஒரு சீன்ஸ் இருக்கும், அந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். என்னென்னா அவள் வந்து தன்னோட மனைவியோட ஆத்மாவை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கும் போது அந்த மனைவி ஒரு முடிவு எடுக்கிறான், கணவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த ரெண்டு முடிவும் வந்து ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது அங்கே என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் வேறு நினச்சோம், ஆனால் கதையில் வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே சார், கடைசியான கேள்வி, மில்கா அப்படின்னு என்ன சார் வந்து? சார் நான் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது நடிப்பு துறையில் என்னோடய நண்பர் சூரி புரோட்டா சூரி இருக்கிறார்ல, அவரும் நானும் லாரன் காடி மாதிரி செந்தில் கவுண்டமணி மாதிரி ஒரு பிளான் பண்ணி, அப்போ எங்களுக்கு பெரிய வயசு கிடையாது, ஒரு மெச்சூர்டான ஏஜ் கிடையாது, இப்போ இருக்கிற இது கிடையாது, ஒரு 25 வயசு அந்த மாதிரி. இப்போது அந்த டைமில் 20-22 வயசில் இருக்கும்போது எங்களுக்கு தோற்றமெல்லாம் ஒளி மெலிஞ்சு ஒல்லியாக இருப்போம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணுவோம் சொல்லி சுந்தர்சி சார் படத்தில் காமெடிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ அங்கே வந்து ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் பண்ணுவோம், ஃபேண்ட் எடுத்தாலும் ஒரே ஃபேண்ட்டு, சட்டை எடுத்தாலும் ஒரே ஃபேண்ட், மீசை எல்லாமே ஒரே ஃபேஸில் இருப்போம். என்ன அவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார், நான் கொஞ்சம் கலராக இருப்பேன், இது ரெண்டு பேருக்கு இதான் டிஃப்ரெண்ட் இல்லையா? மற்றபடி உடம்பும் உடல் அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்புறம் நாங்கள் ஸ்டே அப்போ தான் வந்து பார்த்திபன் சார் வந்து உணர்கை நாடி இருந்தால் படத்தில் எங்களை வாட்ச் பண்ணார். தம்பி ரெண்டு பேரும் வாங்க யார், நீங்கள் அலாரன் காடி மாதிரி இருக்கீங்க சார், நாங்கள் காமெடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனால் காமெடிக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, காமெடிக்கு வந்து நகைச்சுவை கேரக்டர் ரொம்ப முக்கியம், நகைச்சுவை தன்மை இருக்கணும், குழந்தைகளை சிரிக்க வச்சாலே போதும் சார், நல்லா காமெடியாக ஆயிடலாம் அப்படின்னு. சரி, அப்போ நீங்கள் வந்து லாரன் ஹார்டி மாதிரி மில்கா பில்காவா அப்படின்னாரு, நீ வெள்ளையாக இருக்க அவர் கருப்பாக இருக்கிறாரு, நீ மில்கு அவர் பில்கா அப்படின்னாரு. அது அப்படியே ஷூட்டிங்கில் இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே மில்கா பில்கா மில்கா பில்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சுந்தர்சி சார் டீமில் வந்து என் பேர் சொன்னால் தெரியாது, மில்கான்னு சொன்னால் தான் தெரியும், மில்கா பில்கா தான் சொல்ல முடியும். அந்த சுந்தர்சி சாருக்கும் அந்த ஒரு பேர், அவர் தான் எங்களுக்கு இந்த பேர் இது பண்ணி வச்சது. சார், இப்போ அடுத்த படத்துக்கு திட்டங்கள்? அடுத்த படம் வந்து நான் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அந்த கம்பெனியில் வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியாச்சு. யோகி பாபு வந்து லீட் ரோல் பண்ணுறாரு, அவர் ஹாரர் கலந்த காமெடி படம் தான் இருக்கும் அது. ஆமாம், அது வேறு பேட்டர்னில் இருக்கும், ஃபேண்டஸியாக இருக்கும் அது. அவர் அதில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் பேசியிருக்கோம், பேச்சுக்கு சொல்கிறேன், அவங்க இல்லை அவங்க என்ன பேசலை, கீர்த்தி சுரேஷ் அந்த அவங்க மாதிரி அவங்க தான் வேணும்னு சொல்லி நான் ப்ரொடியூசர் சொல்லியிருக்கேன், ப்ரொடியூசரை கண்டிப்பாக கொடுப்பார்னு நம்புகிறேன். அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில், ஆனால் அதுக்கான லவ் ஸ்டோரியும் கிடையாது, ஆனால் லவ் இருக்கும், எல்லாமே உள்ளே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் கதை சொன்ன உடனே அது முழுக்க முழுக்க காமெடி படம்னாலும் அதில் சில விஷய மெசேஜும் இருக்கும், இந்த சண்டிமணி மாதிரி அது ஒரு பேட்டர்னில் இருக்கும். அது நாங்கள் கமிட் ஆகிருக்கோம், இன்னும் அந்த படங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த வேலையை பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.